என்னென்ன காரியங்களையும் செய்ய ரெடியா இருக்கிறாரு, நாம தான் அதை பெற்றுக்கொள்ளுகிறது இல்ல. And what the Lord is well ready to offer prosperity and we are not able to receive from him. நம்முடைய தேவனுக்கு இருக்கிற சக்தியே முதலாவது நாம் விசுவாசிக்கணும், அதை அறிந்து கொள்ளணும். And we first we have to believe the power of God and we must know the power of God. அவரால முடியாது ஒன்றுமில்லைன்னு சும்மா வாயில சொல்றது இல்ல. And just not only confessing through our mouth and there is nothing impossible with God. நான் இப்ப உங்களுக்கு முன்பாக சில வசனங்களை வைக்கிறேன். I want to set some verses before you. தேவன் எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வல்லவர். And how the Lord, what are the verses the Lord is willing to prosper? 1 Samuel 12 அதிகாரம் Chapter 12 24 வசனம். 1 Samuel 12:24 நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்று. எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்கிறார். And consider how great things he had done for you. 126 Psalm 126:3 கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். பாருங்க, மகிமையான காரியங்களை செய்ய தேவன் வல்லமை உள்ளவர், அதே நேரத்தில் பெரிய காரியங்களையும் செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார். And the Lord is well able to do the glorious things is also able to ready or do to the great things to them. அவருக்கு வந்து சின்ன சின்ன காரியம் தான் செய்யறது இல்ல, எல்லா காரியத்தையும் அவரால் செய்ய முடியும். And he not only able to do only the small matters and he's well able to perform and great and reckless things. நீங்க பைபிள படிச்சு பாருங்க, அவரால் முடியாது ஒண்ணுமே கிடையாது. When you read in the Bible and there is nothing impossible with him in the Bible. அன்னைக்கு மாத்திரமல்ல, and not only on that day, இன்றைக்கும் தம்முடைய ஜனத்துக்காக அவர் மகிமையான காரியங்களை செய்கிறார், பெரிய காரியங்களை செய்கிறார். Even today the Lord is performing his great works and glorious works for the sake of the people. இன்னைக்கும் கூட மரித்தோரை எழுப்பி கொண்டு தான் இருக்கிறார். Even today the Lord is making the dead to rise. இன்னைக்கும் கூட அற்புதங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறார். Even the miracles are performed. சாட்சிகளை கேட்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கும். When we are hearing the testimony and you are amazed. எந்தெந்த சூழ்நிலையில போய் கொண்டிருந்தவங்க எப்படி எல்லாம் வெளியே வர்றாங்க. And they that are entangled different situations and how they are coming out. எத்தனையோ இடத்துல தீர்ப்புகள் இன்னைக்கு ஜட்ஜ்மென்ட் கொடுக்கறாங்க, தண்டனை கொடுக்க போறாங்கன்னு அனௌன்ஸ் ஆக போற நேரத்துல திடீர்னு அது விடுதலை ஆயிருக்கு. So when many places we can see the cases when the judgment was announced and the verdict was read and they were delivered out of it. ஒரு மனுஷனுக்கு ஒரே நாள்ல 5 கோர்ட்ல விடுதலை கிடைச்சது. In particular man in particular for 5 cases and he delivered from the 5 courts. 5 கோர்ட்ல ஒரே நாள்ல எப்படி விடுதலை கிடைக்கும்? In a single day and how he got deliverance from 5 courts. அதுதான் தேவன் செய்யற பெரிய காரியம். And that is a great work of God. அதனால நீங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் என்பதை நீங்கள் விசுவாசிக்கணும். So you have to believe and either worship God and he is greater. மனுஷன் வந்து சொல்லுவோம் அது முடியாது, அது நடக்காது. நீதிமொழிகள்ல 8:6 பார்க்கும் பொழுது உத்தமமான காரியங்களை அவர் செய்கிறார். ஆண்டவர் செய்கிற காரியங்கள் உத்தமமான காரியங்கள். அதனால தேவனால செய்ய முடியாதது ஒன்றுமில்ல, அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். யோபு 37:5 பாருங்கள். Look unto 37:5 of Job. யோபு 37:5. Job 37:5. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். எப்படிப்பட்ட காரியம் செய்கிறாரு? நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்? And we who worship and what kind of works the Lord is manifesting? கிரகிக்க கூடாத ஒரு காரியத்தை செய்கிறார். And he do the great things which we cannot comprehend. நாம நினைச்சே பார்க்க முடியாது. So we can never think in our mind. இப்ப நீங்களே உங்களை தேவன் நடத்தி வந்ததை நினைச்சு பாருங்க, உங்களால கிரகிக்க முடியுமான்னு பாருங்க. And you just and think all the paths the Lord have traveled you and there is you and you can never comprehend. நான் எல்லாம் இங்க வருவேன்னு என் கற்பனையில பிறக்கும் பொழுதெல்லாம் யாருக்குமே தெரியாது. I never imagined in my mind that I will come to this place even when I was born. I was never dreamed it. நான் ஊழியத்துக்கு வரும்போது கூட இப்படி ஒரு ஊழியம் செய்வேன்னு எனக்கு தரிசனமே கிடையாது. Even if coming to the ministry I never had a vision that I will come to this place and do the ministry. நாம கிரகிக்கவே முடியாத காரியங்களை கர்த்தர் செய்கிறார். And the Lord performs the work that we cannot comprehend. நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட காரியங்களை தேவன் செய்கிறார். And the Lord do the things which is not beyond our knowledge. அதனால தான் அவர் வந்து பெரிய தேவன். And so he is great God. யோபு 5:9 பாருங்க. And look at Job chapter 5:9. நான் எதுக்கு சொல்றேன்னா, உங்களுடைய விசுவாசத்தை நீங்க வர்த்திக்க பண்ணணும். Oh, so I am telling that you have to multiply your faith. உங்களுடைய காரியம் என்னமாய் முடியும் என்று நீங்கள் பொறுத்திருங்கள். உங்கள் காரியங்களை செய்யாமல் தேவன் இளைப்பாற மாட்டார். And you must sit still and you must patiently wait until he prosper your matter and he will never fail. தேவனுக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சாதான் நீ அந்த தேவனை விடாமல் பற்றிக் கொள்வாய். Only if you know what is the power of God and without leaving him and you will catch hold of him tightly. யோபு 5:9. Fire line of Job. ஆராய்ந்து
முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். And he doeth great things and unsearchable marvelous things without number. தேவன் செய்கிற காரியங்கள் ஆராய்ந்து முடியாத காரியங்கள். So the Lord doeth great things and which is unsearchable. இது நடக்குமா? Will it happen? இப்படி ஒரு சம்பவம் நடக்குமா? And will this incident happen? இப்படி தான் அநேகருடைய எதிர்பார்ப்பு. And this is the expectation of many. அப்படி நடக்கும். And this will happen to you. தேவனால முடியாதது ஒண்ணுமே கிடையாது. And there is nothing impossible with God. நான் கேரளா போயிருக்கும் போது ஒரு தர்மபுரி பையன் வந்து சாட்சி, ஒரு ஊழியக்காரன் சாட்சி சொன்னான். கரண்ட் ஷாக் அடிச்சு செத்துப்பிட்டான், விழுந்து செத்து போயிட்டான். இவங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல ஊழியக்காரங்களுக்கு. And the servants of God don't know what to do. ஃபெய்தம்ல வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது என்ன செஞ்சிட்டான், கரண்ட் அடிச்சு செத்து விழுந்துட்டான். And when he was working in Faitham and he got electric shock and died. பல்ஸ் ஒண்ணுமே கிடையாதுங்க. And there is no pulse. எல்லாம் மொத்தமா முடிஞ்சு போச்சு, கரண்ட் அடிச்சு. And everything was completely fell down and was lost. ஊழியக்காரங்களுக்கு எப்படி அவங்க வீட்டுக்கு சொல்றது? And how the servant of God can inform to his house? உன் பையன் ஃபெய்தம்ல வந்தா வேலை செஞ்சான், கரண்ட்ல செத்து விட்டான்னு சொல்ல முடியும்? And can they inform and yours walking and to the Faitham and he got electric shock and died? அப்படியே ஹால்ல போட்டு எல்லாம் ஓன்னு உட்கார்ந்து அழுது பிடிச்சாங்க. And they all wept and they cried lamented in the hall. சரியான ஒரு ஜெபம். And right prayer. உயிர் வந்துருச்சு. And he got life. அற்புதங்களும் அடையாளங்களும் தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டியவர். கிரகிக்க கூடாத ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். ஒரு பிராமின் கேர்ள் ஒரு நாள் நான் சர்ச்சுக்குள்ள வரும்போது என்ன எழுத்து வர்ற, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் கிளிக் தி பெல் ஐகான். எனக்கு அவளை யாருன்னே தெரியல. ஐ டோன்ட் நோ ஹூ ஷீ இஸ். யான் சர்ச்சில, இன் மை சர்ச், யான் சர்ச்சில ஒரு பெண் உள்ள வர்றா, நகையெல்லாம் கலத்தி இருக்கா, எப்படி இவ யாருன்னு தெரியாம நான் அப்படி தடுமாறிக்கிட்டே இருக்கேன். இன் மை சர்ச் அண்ட் ஷீ வித்அவுட் ஜுவல்ஸ் அண்ட் ஷீ வாஸ் கமிங் டு தி மினிஸ்ட்ரி அண்ட் ஐ வாஸ் கன்ஃபியூஷன் ஹவ் ஷீ கீப் ஹியர். பார்த்தா ஒரு பிராமின் அண்ட் ஷீ வாஸ் எ பிராமின். சபைக்கு வந்திருக்கா, ஷீ கேம் டு சர்ச். அந்த இடத்துல நகை எல்லாம் கலத்தி இருக்கா. தி பிளேஸ் வேர் ஷீ கேம் அண்ட் ஷீ ரிமூவ்ட் தி ஜுவல்ஸ். திருப்பி அட்ரஸ் கிடைச்சு அவங்க வீட்டுக்கு போனேன். அண்ட் அகைன் ஐ காட் தி அட்ரஸ் அண்ட் ஐ விசிட்டட் ஹர். அவங்க அப்பா அந்த பிராமின் ஸ்டைல்ல மொத்தமா அப்படியே காலிலேயே சாஷ்டாங்கமா விழுந்துட்டார். அண்ட் அகார்டிங் டு தி பிராமின் ஸ்டைல் அண்ட் ஹீ ஃபெல் ஃபேஸ் டு தி கிரவுண்ட். மறுபடியும் அவளுக்கு மேரேஜ் பத்தி பேசணும். அண்ட் ஐ வாண்ட் டு ஸ்பீக் டு மேரேஜ் அபௌட் ஹர். யாருமே அவளுக்கு மேரேஜ் பண்றதுக்கு ஒத்து வரல. And no one is ready to marry her. ஒரு பையனை முடிக்கலாம்னு பேசினா, and when we came conclusion to speak marriage, அந்த பையனுடைய அம்மா சொல்லிட்டாங்க, பிராமினே வேண்டாங்க, எப்படியாவது திருப்பி எங்க போயிடுவா, விக்கிரகத்துல கொண்டு போய் சேர்த்து விட்டுருவா என் பையனை வேண்டாம். And the boy's mother said that I don't want a Brahmin girl because then she may again go back and may turn to be again and serve the idols. ஆனா அந்த பெண்ணு என்ன சொன்னா, but what the message, எனக்கு கல்யாணத்தை பத்தி பிரச்சனை இல்ல, ரட்சிப்பு கிடைச்சது அது போதும் எனக்கு. I don't want to worry about marriage, I got salvation and that is sufficient for me. நாட்கள் போன போது அந்த பிள்ளைய கத்தர் அபிஷேகம் பண்ண, and the Lord anointed the girl. சரியான அபிஷேகம், a right anointing. அபிஷேகம் பெற்ற பிறகு அந்த பையனுடைய அம்மா பொண்ணு கொடுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. And when she got anointing and the mother's boy and she got ready to marry with her. ஏன் பையனுக்கு அபிஷேகம் இல்ல, ஆனா அந்த பொண்ணு புதுசா வந்து எதை வாங்கிட்டா? அவங்க பொண்ணு போய் சொன்னாங்க, அம்மா நம்ம தம்பிக்கு அபிஷேகம் கிடையில, நம்ம தம்பிய சபதா அங்கீகரிச்சிருக்கு, பரலோகம் அங்கீகரிக்கல, ஆனா அந்த பொண்ணை யாரும் அங்கீகரிச்சிட்டா, பரலோகம் அங்கீகரிச்சுன்னு சொன்ன உடனே பொண்ணை கொடுத்தாங்க. And my son did not get anointed. பையனை கொடுத்தாங்க. And they not get accepted and she was accepted by heaven and they gave marriage to the boy. கல்யாணத்துல பாத்தீங்கன்னா, ரிசெப்ஷன்ல பாத்தீங்கன்னா, அப்படியே அதே ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் நின்னுச்சுங்க. And when you see in the marriage and reception and she stood in the same white garments. பெரிய பெரிய நடிகர் எல்லாம் வந்தாங்க அந்த கல்யாணம். And many great actors came to the marriage. நான் வசனம் கொடுத்தேன். And I give a word. நான் கொடுத்த வசனம் இதுதான். And this is the verse word I gave to her. கிரகிக்க கூடாத காரியங்களை அவர் செய்கிறார். And the Lord do the things which comprehend not. கல்யாணம் ஆகி இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு அவளுக்கு பிறந்த பிள்ளையே காலேஜ் வந்திருப்பாளான்னு தெரியல. அன்னைக்கு ஒரு நாள் வீட்டுக்கு போனா என்ன அந்த வசனம் இருக்கு? கிரகிக்க கூடாத காரியங்களை அவர் செய்கிறார். And when visited house I can see the verse word and the Lord do the things which you comprehend not. எதுக்கு இதை சொல்றேன்? And why am I telling this? உன்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் மனுஷனால் கிரகிக்க கூடாத காரியங்களை அவர் செய்ய முடியும். Even in your life the Lord is well able to do the matter which the men cannot comprehend. லூக்கா 5 அதிகாரம் 26 வசனத்தை பார்க்கும் பொழுது, when we look at Luke gospel chapter 5 verse 26. லூக்கா 5:26. அதினாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். அதிசயமான காரியங்களை கண்டோம் என்று சொன்னார். And they say that and we have seen strange things today.
நம்முடைய தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவர். Our great, this believer to the greatest. மகிமையான காரியங்களை செய்கிறவர். And he see, do the great glorious things. உத்தமமான காரியங்களை செய்கிறவர். And he do the perfect things. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர். And he do the things unsearchable and marvelous things. கிரகிக்க கூடாத காரியங்களை செய்கிறவர். And he do the things, great things. உன்னுடைய தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன். And your Lord is well able to perform miracles. அது மாத்திரமல்ல, And not only that. உன்னுடைய தேவன் செய்கிற காரியம் உனக்காக பயங்கரமான காரியங்களை செய்வார். And the Lord will do the terrible things for you. யாத்திராகமம் 34:10 வாசிங்க. 34:10 of Exodus. 34:10. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமியெங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடைய கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடைய கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? இந்த வாக்குத்தத்தை எனக்குரியன்னு சொல்ல முடியும். அல்லேலூயா. நீ ஆராதிக்கிற தேவன், இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உனக்காக செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். And the Lord you worship and the Lord you serve them so clearly and he will do the terrible thing and marvelous things for you. தேவனை அனுபவிங்க. And you must experience God. கர்த்தர் நல்லவர் என்பதை அனுபவிக்கிறீங்க. And you must experience the Lord is good. கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை அனுபவிக்கிறீங்க. And you will experience the Lord is a favorable. கர்த்தர் அற்புதங்களை அதிசயங்களை பெரிய காரியங்களை செய்கிறவர் என்பதை விசுவாசியுங்க. And you must believe that the Lord is well able to do the marvelous and miraculous and great things for you. யா, கர்த்தர் உனக்கு புதிய காரியத்தை கூட செய்வார். And the Lord also will do a new things for you. புதிய புதிய காரியத்தை செய்ய கூட தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். He is well able and ready to do even a new things for you. ஏசாயா 43:19 சொல்கிறார், இதோ நான் புதிய காரியத்தை உனக்காக செய்கிறேன். 43:19 of Isaiah he says and I behold I will do a new thing. ஏசாயா 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்தில் உனக்காக தேவன் செய்கிற காரியம் புதிய காரியமாயிருக்கும். So the Lord whatever he does for you and he will be a new thing for you. எந்த அரசு ஆணையையும் கர்த்தர் மாற்ற முடியும். And the Lord is well able to change any orders of the government. எந்த சூழ்நிலையையும் தேவனால் மாற்ற முடியும். And the Lord is able to tackle or change any situations. எந்த இடத்திலையும் தேவனால் கிரியை செய்ய முடியும். And the Lord is well able to work for you in any place. மனுஷனே இல்லனா அந்த இடத்துல தேவன் வந்து நிப்பார். Even there is no man and the Lord will stand in the place. தன்னுடைய தூதனை அனுப்புவார். He will send an angel. மனுஷனை அனுப்ப முடிந்தால் மனுஷனை அனுப்புவார். He is able to send a man and he will send a man for you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. உன்னுடைய காரியம் எவ்விதமாய் முடியும் என்று நீ பொறுத்திரு. And you must sit still and patiently wait and how your matters will fall. இது ரூத்துக்கு சொல்லப்பட்ட ஒரு ஆலோசனை. And this is a counsel given to Ruth. ரூத் என்று சொன்னால் friend னு அர்த்தம். Ruth means it is friend. போவாஸ் என்று சொன்னால் பெலன் என்று அர்த்தம். And Boaz means strength. ரூத் மனவாட்டிக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டவள். And Ruth is compared to the bride. போவாஸ் மனவாளனுக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டவள். And Boaz is compared to the bride. ரூத் சபைக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டவள். And Ruth is compared to the church. போவாஸ் இயேசுவுக்கு அடையாளமாக, வரப்போகிற இயேசுவுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டவன். And Boaz is set above the shadow of Jesus Christ is going to come. இந்த ரூத்துக்காக அவன் செய்கிற அவன் தன்னுடைய காரியத்தை அந்த காரியத்தை முடிக்காமல் இளைப்பாருகிறது இல்லை. And for the sake of the Ruth and to and prosper the matter for the things for her and he will not go for rest. இப்ப சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். Let's come to the subject. பிரியமானவே, உங்களுடைய பிரச்சனை என்ன? Dearly beloved, and what is your problem? நீங்கள் சில காரியங்களுக்கு பயந்து கொண்டிருக்கிறீர்களா? And you are fearing for some matters. உங்களுடைய பிள்ளையினுடைய காரியத்துக்காக போராடி கொண்டிருக்கிறீர்களா? Are you struggling for the matters of your children? உங்களுடைய தொழிலுக்காக நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்களா? Are you struggling for the matters of your business? இல்ல, சில காரியங்களல பயந்து நடுங்கிக் கொண்டே இருக்கிறீர்களா? Are you trembling and shivering or shaking or you are fearing for some matters? இன்றைக்கு இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள உன்னுடைய காரியங்கள் எல்லாம் அவர் கையில வைப்பு. And right today and before the end of this meeting and you have to deliver and submit all your matters. இன்னைக்கு நீ கர்த்தருடைய சன்னிதானத்துல உன் பிரச்சனையை சொல்லப் போற. And right today you are going to offer you are going to see all your problems in the presence of God. டப்புன்னு கூட்ட முடிச்சிட்டு கூட்ட முடியாம எந்திச்சு வெளிய போய்டாத. And when the meeting was over suddenly you should not depart. உன்னுடைய காரியம் என்னங்கறத கர்த்தருடைய சன்னிதில சொல்லு. And what is your matter you make known into the God into the presence of God. பாஸ்டர் லாசரஸ் ஜெபிக்கும்போது நீங்க கேட்றீங்கனா ஆச்சரியமா இருக்கும். When you hear when Pastor Lazarus prayed and it is so amazing. அவர் வந்து அப்படி மனுஷன் சொல்ற மாதிரி, ஆண்டவரே இன்னைக்கு வியாழக்கிழமை வந்திருக்கிறோம், வியாழக்கிழமை தெய்வத்துக்கு தெரியாதா, வியாழக்கிழமை வந்திருக்கிறோம், உம்முடைய கூட்டத்துக்கு வந்திருக்கிறோம், உம்முடைய சன்னிதிக்கு வந்திருக்கிறோம், எல்லாமே ஒரு மனுஷன் எப்படி விளக்கி சொல்வாங்களோ அதே மாதிரி சொல்லி ஜீவிப்பார். How they explain the matter to men and he says like today the Thursday and we have this matter and he will tell explain and we didn't know about நியாயாதிபதிகள் 11:11 பார்க்கும் பொழுது, when we look at the 11 of Judges, நியாயாதிபதிகள் 11:11, அப்பொழுது யெப்தா கிலியாத்தின் மூப்பரோடே கூட போனான், ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாபதியுமாக வைத்தார்கள். யெப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சன்னிதியிலே சொன்னான். யெப்தா
தன்னுடைய காரியத்தை எல்லாம் மிஸ்பாவிலே தேவ சந்நிதியிலே கர்த்தருடைய சமூகத்திலே சொன்னான். And Jephthah uttered all his words before the Lord and in his being. நான் கூட்ட முடியறதுக்குனால கொஞ்சம் நேரம் டைம் தருவேன். And before ending the meeting I give you a time. உங்களுக்கு என்ன பிரச்சனையோ உங்க காரியத்தை அப்படியே இந்த ஹால்ல இது தேவனுடைய சந்நிதின்னு விசுவாசித்து வானம் திறந்த ஒரு இடம்ங்க நம்பி இது ஒரு பெத்தேலா நம்பி உன் காரியத்தை அப்படியே சொல்லு. And what is your problem and what are the problem that you face and whatever it may be and you think this is the presence of God, this is Bethel and make known unto God. உன்னுடைய பிரச்சனையை அப்படியே திறந்த முகத்தோட சொல்லு. And open peace and open heart you make known all your problems unto God. இந்த காரியத்துல நான் இப்படி பண்ணிட்டேன். And I have done this matter. அது தப்பா இருந்துச்சு. ஒருவேளை உம்முடைய சித்தம் இல்லாம நான் செஞ்சிருக்கலாம். Or it may be out of will I have done it. அவசியம் இல்லாம தலையிட்டு இருக்கலாம். And the urgency or the needed I have done it. இப்ப இப்ப நாம் போயிட்டு இருக்கிற பாதை இது. And this is the path I'm traveling now. என் காரியத்தை எனக்கு சக்சஸ் பண்ணிட்டாங்க. And make my matter success. உன் பிரச்சனையே முதலாவது கர்த்தர்ட்ட நீ கர்த்தருடைய சந்நிதியில சொல்லணும். And you must make known all your problems into the presence of God. எரேமியா 20 அதிகாரம் 12 வசனத்துல பாக்கும்போது எரேமியா தன்னுடைய காரியத்தை எல்லாம் அவர்த்த போய் சொல்றான், எல்லா காரியத்தையும் உங்க மேல சாட்டிட்டேன், நீங்க தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு என்ன பண்ண கர்த்தருடைய சமூகத்துல போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு பேசாம போயிருவான். He will go to the presence of God. He will inform everything and he will depart. Pastor Joel. Don praising நடத்துவார். And he conduct don praising. அது world famous ஆன ஒரு prayer. And then after we have a prayer for it. எல்லா world famous அது. And it was a world famous prayer. பயங்கரமான நல்ல ஒரு அருமையான ஒரு அனுபவம். And it was a glorious and wonderful experience. அப்ப நான் சிவகாசியில இருந்தேன். I was at Sivakasi. அப்போ prayer request box னு ஒரு 12 box வைப்பாங்க. And they used to keep a prayer request box. ஒரு 12,000 பேர் 15,000 பேர் வருவாங்க. And nearly 12,000 to 15,000 will gather. அங்கங்க அந்த பாக்ஸ்ல எழுதி போடுவாங்க. And so they will make the petitions, so they will put on the petitions in the prayer request box. 5:45 க்கு 12 பாக்ஸும் டேபிளுக்கு வந்துரும். By 5:45 all the 12 box will be bring. எல்லா பாஸ்டர்ஸ் எல்டர்ஸ் அதல கை வச்சு ஜெபம். And all the pastors and elders they lay their hands and pray for it. அதல போட்டது அவ்வளவு சக்சஸ் ஆயிடுது. And every petitions we make known or put in the box will come to success. அப்போ சிவகாசில ஒரு பட்டாசு கம்பெனில வேலை செய்யற ஒரு வயசான பாட்டி படிக்கிறது எழுதலாம் தெரியாது. A old grandmother and she was illiterate and she was working as in a Sivakasi factory. அது டான் பிரைசிங் வந்திருக்கு. And she came to down pricing. எல்லாரும் பேப்பர்ல எழுதி போடுறாங்க இதுக்கு எழுத தெரியாதுல. And everyone they were writing the petitions in the paper they putting out and she did not know to write. என்ன பண்ணிருக்கு? And what she did? அந்த prayer request box வாயில போய் உட்கார்ந்து எல்லாத்தையும் சொல்லிடுச்சு. And she went near the prayer request box inside the hole and she went and informed all the matters. And the prayer request ஐயா prayer request box ல போய் என்ன நடந்துச்சு prayer request box வாயில போய் ஆண்டவரே என் பையனுக்கு வேலை இல்ல, எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாத்தையும் அழுது எங்கேயோ யாருமே போடாத ஒரு பாக்ஸ்ல போய் மொத்தத்தையும் சொல்லி முடிச்சிருச்சு. And she went near the prayer request box and said the hole and she informed all the matters and this is a problem for her and she informed all the matters and she wept in the bills. அடுத்த வாரம் அதுக்கு எல்லாம் சக்சஸ் ஆயிடுச்சு. And the next week and the matters was succeeding to her. அது வந்து சாட்சி சொல்லுச்சு. And she came testified. எனக்கு எழுத படிக்க தெரியாதியா, அதனால நேரா போய் அந்த பெட்டியில போய் எல்லாத்தையும் சொன்னேன். எல்லாம் கேட்டாரு. அந்த பெட்டியில சொன்ன உடனே எங்க போயிடுச்சு அது? ஸ்பீக்கர்ல சொன்ன மாதிரி மேல கேட்டு கிளியர் ஆயிடுச்சு. I do not read and write and I inform even near the box and I inform all the matters to it and all the matters were entered up and it was a big success. நீங்க பாருங்க. You see. ஒரு தேவனுடைய மனுஷன் போய் கர்த்தருடைய சன்னிதானத்துல சொல்லிட்டு வரான். A people of God and informs the matter going to the presence of God. எரேமியா தீர்க்கதரிசி என்ன பண்ணா? And what the Jeremiah prophet did? எரேமியா 20:12. ஆனாலும் நீதிமானை சோதித்தறிந்து உள்ளிந்திரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு நீதி சரி கட்டுகிறதை காண்பேனாக, என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டிவிட்டேன். என்ன சொல்றான்? என் காரியத்தை யார் மேல சாட்டிட்டேன்? எல்லாம் நீங்க பாத்துக்குவீங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் சொல்லி அவர் மேல போட்டு போயிட்டான். And 20:12 of Jeremiah he says that and unto thee I have opened all my cause. என் காரியத்தை உன்மேல் சாட்டிவிட்டேன். So I have made open my matters unto thee. ஏசாயா என்ன பண்றான் பாருங்க. And what Isaiah the prophet. ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் என்னென்ன பண்றாங்கன்னு பாருங்க. And see and what are the saints of God and they were doing. ஏசாயா 38:14. 38:14 of Isaiah. 38:14. நமுட்டை போடும் தகைவிலான் குருவியை போடும் கூவினேன், புறாவை போல் புலம்பினேன், என் கண்கள் உயர பார்க்கிறதினால் பூத்து போயின, கர்த்தாவே ஒடுங்கி போகிறேன், என் காரியத்தை மேற்போட்டுக் கொள்ளும் என்றேன். நீங்க அத படிச்சு பாத்தீங்கன்னா அவன் உண்மையான நிலவரத்தை அப்படியே சொல்றான். So when you read her and he was telling the true state. நமுட்டை போல like a queen.
கூவினேன். I was swinging. புறாவை போல புலம்பினேன். I mounted as a dove. என் கண்கள் உம்மை உயர பார்க்கிறதினால் என் கண்கள் பூத்து போயின. My eyes fail looking upward. நான் ஒடுங்கி போகிறேன். Oh Lord, I have pressed. ஒரு தீர்க்கதரிசி தன்னுடைய உண்மையான நிலவரத்தை சொல்றான். நான் புலம்புற ஆண்டவரே, கத்துற ஆண்டவரே, என்ன பண்ணணும்னு தெரியலையே சுவாமின்னு கத்திட்டு கடைசியில சொல்றான், என் காரியத்தை எல்லாம் யார் மேல போட்டுக்கங்க, உங்க மேல போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு. The prophet, and he was confessing his true state, I am oppressed, I am nothing, I was telling all these things. At last he confessing that, undertake for me. யோபு என்ன பண்ணுகிறார்? And what the Job did? யோபு 17 அதிகாரம் 3 வசனம். 17:3 of Job. தேவரே, என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக, வேறே யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர். அவன் சொல்றான், என் காரியத்தை உம்மேல போட்டுக்கொண்டு எனக்காக நீங்க ஷூரிட்டிக்கு வாங்கன்னு சொல்றான். And lay down now, put me in surety with me. அப்படிதான் கூப்பிடுறான், ஜாமீனுக்கு வாங்க ஆண்டவரே. And he was willing to call for bail. வேற யாரு எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கறாங்க. And no one can come and help me. தேவரீர், என் காரியத்தை மேலே போட்டுக்கொள்ளோ. And lay down or I will put me in surety with thee. பிரியமானவர்களே, உங்களுடைய நிலவரம் என்ன? Dear beloved, and what is your state? உங்க வீட்ல ஒரு பிரச்சனை என்ன? புருஷனும் மனைவியும் ஒருமனப்பட்டு உட்கார்ந்து அந்த காரியத்தை கர்த்தருடைய சந்நிதியில வைக்கணும். If any problem in your family, in a house, and husband and wife together in one accord, and you have to sit your prayer request to God. நல்லா கவனிங்க, ஒரு ஃபேமிலி பிரேயர் உங்க வீட்ல எப்பொழுதும் இருக்கணும். And listen carefully, there must be prayer, family prayer in your house. எந்த காரியமானாலும் சரி. And whatever the matter is being. அது எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா போயிட்டாலும் சரி. And it may go to the extreme level. மத்தேயு 18:19 According to 18:19 of Matthew, ரெண்டு பேர் ஒருமனப்பட்டா கர்த்தர் அந்த காரியத்தை உனக்கு சக்சஸ் பண்ணி தருவார். So when they both dwell one accord, and the Lord will prosper or succeed the matter. மத்தேயு 18:19 18:19 of Matthew. அல்லாமலும் உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக்கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எந்த காரியமானாலும் பூமியிலே ரெண்டு பேர் ஒருமனப்பட்டால், ஒரு தாயோ ஒரு தகப்பனோ, ஒரு புருஷனோ மனைவியோ, இல்ல தாயோ பிள்ளையோ, தகப்பனோ மகனோ, நீங்க கர்த்தருடைய சன்னிதானத்துல ரெண்டு பேர் ஒருமனப்பட்டு அந்த காரியத்தை வச்சா பரலோகத்தில் இருக்கிற தேவன் அதை உனக்கு சக்சஸ் பண்ணுவார். Whatever the matters may be, the two of you shall agree on earth, and may be the father or mother, or mother or wife, or children to father, and whatever it may be, when you agree each other, and the Lord will make the matter success. ஆனா இங்க நடக்கிற சம்பவம் என்ன தெரியுமா? You know what happens here? நாளைக்கோ நாளை மறுநாளோ நடக்கிற காரியம் அல்ல. And it is not the thing that will happen today or tomorrow or day after tomorrow. மாமியார் மருமகளுக்கு சொல்ற ஆலோசனை என்ன? And what is the counsel given by mother-in-law to the daughter? இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் அந்த மனுஷன் இளைப்பாற மாட்டான். And the man will not go and rest until he accomplished by today. ஒரு சிலருடைய பிரச்சனை வந்து நாளைக்கு அல்ல. Some of the problems are not tomorrow. இன்னைக்கு ஒருத்தனுக்கு பசிங்க. And today one is feeling hunger. அவனுக்கு கஞ்சி கொடுத்தா கூட போதும். And if you give porridge, that is sufficient. அவன் செத்து போன பிறகு படையல்ல போய் பிரியாணி வச்சு என்ன பிரயோஜனம்? After dying, when you are keeping the biryani bread, what is the use of? இன்னைக்கு அவனுக்கு பிரச்சனை, இன்னைக்கு அவனுக்கு பிரச்சனை தீராம ஒரு மாசம் கழிச்சு தீர்த்து அவன் வந்து சாட்சி சொல்வானா? And today if you are having the problem with your praying for him, will come and testify and do his things. அதனால இந்த விஷயத்துல நீங்க நல்லா தீவிரமா ஜெபிக்கணும். And so in this matter you must hastily and speedily. நீங்க ஒருமனப்பட்டால், when you pray in one accord, எனக்கு அந்த பெண் சொல்றா பாருங்க, நம்பிக்கையோடு சொல்றா, இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்காம அந்த மனுஷன் இளைப்பாற மாட்டான். For the man will not go in rest until he have accomplished the matter this day. உன் காரியம் தேவனுடைய காரியம். And your matter is God's matter. ஏனா நீ தேவனுடையவன். Because you belong to God. அது உன் பிரச்சனை, உலக பிரகாரமான பிரச்சனையா இருந்தாலும் தேவன் அதுல நின்னு இந்த யுத்தம் உன்னுடையதல்ல என்னுடையதுன்னு எடுத்துக்கொள்றார். And it may be the worldly problems you face, and the Lord take your battle as his battle, and he will battle for you. நெகேமியா ஒரு ஜெபம் பண்ணாங்க. And Nehemiah offered a prayer. என்ன பிரேயர் பண்ணான் தெரியுமா? And what he offered? அவன் சரியான பிரேயர். இன்னைக்கு இந்த காரியத்தை சக்சஸ் பண்ணணும் ஆண்டவரே. And he says, right today, make the matter prosper, a success to me. எப்படிலாம் பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் தன்னுடைய காரியங்களை தேவனுடைய சன்னிதானத்துல வைத்தார்கள் என்று நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். So I am telling for the putting for the matters before you, how the saints of God in New Testament and Old Testament, and they compass be going to the presence of God. நெகேமியா 1:11. 1:11 of Nehemiah. ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியானின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வரப்பெண்ணி, இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியிருளும் என்று பிரார்த்தித்தேன். என்னைக்கு? என்னைக்கு பைபிள் இருக்கா எல்லாரும் பாத்தீங்களா? என்னைக்கு? இன்றைக்கு இந்த காரியத்தை நீர் கைகூடி வர பண்ண வேண்டும். And he says, by this day, and you must make the matter prosper. அப்ப என்ன மாதிரி பிரேயர் பண்ணிருப்பான் நீங்க யோசிச்சு பாருங்க. And you see, and how he beseeched with God. சரியான பிரேயர்ங்க. It was a right prayer. அவனுக்கு கண்ணெல்லாம் வீங்கி போயிருச்சு. And his eyes were drunk. அழுது 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 அவனுக்கு துக்கம் தொண்டை அடைச்சிருச்சு. And he cried, and his throat was shut. ஆனா டைம் ஆயிடுச்சு. But it was time passed. இவன் ஷிப்ட்க்கு எங்க வரணும்? For shift, how he come? இவனுடைய ஷிப்ட்க்கு ராஜாவுக்கு முன்னால பானபாத்திரக்காரனா வந்து நிக்கணும். And as a bearer
he must come and stand before the king. கிளம்பும்போது ஒரு ஜெபம் பண்றான். So when he departed, your ஆண்டவரே இன்றைக்கு இந்த காரியத்தை கைகூடி வர பண்ணு. And this deed and make this matter prosper. இன்னைக்கு இந்த மனுஷன் கைய கண்ணில எனக்கு தயவு கிடைக்கணும். And grant him mercy in the sight of the man today. முகமெல்லாம் கழுவி ஃப்ரெஷா வந்துட்டாங்க. And he washed his face and came fresh. நீங்க வந்தா When he came வந்து உள்ள கால் வச்ச உடனே ராஜா கேக்குறான் அவனுடைய காரியம் என்னன்னு. And when he stepped inside and the Lord asked, king asked, what is the matter? பாருங்க தேவன் எவ்வளவு சீக்கிரமாய் கிரியை செய்கிற தேவன் பாருங்க. And see and how hastily and swiftly the Lord was for the matter. அன்னைக்கே அவனுடைய காரியம் அன்னைக்கு தீர்த்து வைக்கப்பட்டது. And right that day itself the matter was settled for him. உன் பிரச்சனை என்ன? And what is your problem? நல்ல முகமெல்லாம் கழுவி இருக்கு ஆனாலும் உன் முகத்துல ஏதோ ஒரு துக்கம் தெரியுதே. And you have refreshed your face and you still there is a grief in your face. உனக்கு வியாதி கிடையாது. And you don't have sickness. அப்ப இது மன துக்கம்தான். And it is the depression of mind. உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு. நான் என் வாழ்க்கையில ரெண்டு காரியத்துக்காக 24 மணி நேரத்துக்காக ஜெபிச்சேன். 7 நாள் கொடுத்து ஜெபிச்சேன். ஆண்டவரே 7 நாளுக்குள்ள ஒரு காரியத்தை செய்யுங்க. So within 7 days and you will do one thing for me. ஆனா அதுக்கு பிறகு நான் வெக்கப்பட்டேன். Then after I was confounded. Yeah. One. தேவனுக்கு போய் டைம் 7 நாள் தேவையா? Because to prosper or make no to God is it needed for 7 days. ஒரு காரியம் 24 மணி நேரத்துல எனக்கு நடந்துச்சு. And one matter it was prospered within 24 hours. இன்னொரு காரியம் ஒரு 2 hoursல நடந்துச்சு. And another matter it happened within 2 hours. புரியுதா உங்களுக்கு? Can you understand? ஒரு காரியத்துக்கு 7 நாள் கொடுத்தேன் எனக்கு 24 hoursல அது நடந்துச்சு. One matter I give 7 this time but the Lord may make it happen within 24 hours. இன்னொரு காரியத்துக்கு 7 நாள் கொடுத்தேன் 2 hoursல அது நடந்துச்சு. But another matter I give 7 this time but the Lord performed it within 2 hours. அப்ப ஆண்டவரே நான் மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவரே உங்களுக்கு போய் நான் ஒரு வாரம் அது பெரிய எவ்வளவு பெரிய தேவனுக்கு போய் நினைச்சா அப்படி திரும்பி பார்த்தா முடிஞ்சு போச்சு. For a great God and why have to give நீ பார்வை அடைவாயாக அந்த வார்த்தை சொல்றதுக்கு தான் அந்த டைம். So only time given to thou shall be seen and the work. உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. And everyone the will see it. லாசருவே வெளியே வா. இதுக்கெல்லாம் சொல்றதுக்கு எத்தனை மணி நேரம் தேவை? And Lazarus come forth. எவ்வளவு டைம் தேவை? How long time is needed for it? அதுக்கு மணிக்கணக்கெல்லாம் தேவையில்ல, நிமிடங்கள் தேவையில்ல, நொடிகள் போதுமானது. And no need of hours together and minutes together, a second so needed for him. அதுதான் அந்த அப்படித்தான் பழைய ஏற்பாட்டு காலத்து தேவனுடைய ஜனங்கள் ஜெபிச்சாங்க, புதிய ஏற்பாட்டிலேயும் ஜெபிச்சாங்க. And this is how the saints of God they offer their prayers, Old Testament as well as the New Testament. நாளைக்கு காலையில பேதுருவை கொல்ல போறாங்க. The next morning they are going to kill Peter. அவனை பிடிச்சு ஜெயில வச்சாச்சு. And they put him in prison. மிட் நைட் ஆயிடுச்சு. It was midnight. காலையில விடிஞ்சிட்டா அவனுக்கு சிரசேதம். And early morning and he will be beheaded. என்ன பண்ணாங்க? And what they did? அந்த ஜனங்களுக்கு என்ன பண்ணனே தெரியல. The people they did not know what to do for him. கோர்ட்ல போய் கேஸ் கொடுக்க முடியாது. They cannot appeal the case. நைட் 12 மணிக்கு விசாரணை கிடையாது. And there is no inquiry at midnight. எங்க போக முடியும்? And where they can? எல்லாம் உட்கார்ந்து பயங்கர ஜெபம். And they sat together and offered a right prayer. சரியான prayer. And it was a right prayer. ஜெபம் முடியறதுக்குள்ள பரலோகத்துல இருந்து ஒரு தூதன் இறங்கி ஜெயில இருந்து பேதுருவை வெளிய கொண்டு வந்தாங்க. And before the prayer entered and the angel from heaven came down and they delivered him out of the prison. அதனால தேவனுடைய வல்லமையை நீங்க விசுவாசிங்க. So you have to believe the power of God. ஜெபத்தினுடைய வல்லமையை விசுவாசிங்க. And you must believe the power of prayer. ஒரு மனதின் ஜெபம் ஒரு பெரிய அசைவை உண்டு பண்ணும். And the prayer of one accord will great move a great shaking. அப்போஸ்தலர் 12:5 சொல்லி இருக்கிறது சபையார் ஊக்கமாய் ஜெபித்தார்கள். கர்த்தர் தூதனை அனுப்பி பேதுருவை வெளியே கொண்டு வந்தார். And 12:5 we can see the people of the congregation they prayed earnestly and fervently and the Lord delivered them out of the prison. தேவனை முதல்ல விசுவாசிங்க. So you have to believe God is powerful. நாம் முதலாவது தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவர், மகிமையான காரியங்களை செய்கிறவர், அற்புதமான காரியங்களை செய்கிறவர், ஆராயின் முடியாத காரியங்களை செய்கிறவர், உத்தமமான காரியங்களை செய்கிறவர், இப்படிலாம் நான் சொல்லிக்கிட்டே வந்தேன். So I keep on telling that God is well able to perform great things, marvelous things, unsearchable things and upright things and perfect things. ஆனா இப்போ தேவன் அந்த காரியத்துக்கு எப்படி செய்கிறார் ங்கறது நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். Now I am going to tell and what are the Lord is going to perform for all things. Romans 9:28. 9:28 of Romans. அங்க கர்த்தர் எப்படி செய்கிறார் ஒரு காரியத்தை? How the Lord perform a matter? அவர் நீதியோடு சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். அவர் நீதியோடு சீக்கிரமாய் உன்னுடைய காரியத்தை நிறைவேற்றுவார். So with judgment and he will make the matter purposeful to you. கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்று. சீக்கிரமாக உன் காரியம் முடிவுக்கு கொண்டு வரப்படும். And all your matters will be brought unto them very swiftly. நீதியோடும் சீக்கிரத்தோடும் உன் காரியத்தை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருவார். And so the Lord will bring all your matters with all your righteousness and with short work and he will do the work. இது லூக்கா 18 அதிகாரம் 7-8 வசனங்களை பார்க்கும் பொழுது. When we look unto 18:7 and 8 of Luke.
அந்தபடி தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம், சீக்கிரத்தில் உனக்கு நியாயம் செய்வார். And he will avenge you speedily. தேவன் வந்து அதை பார்த்துட்டு அப்படியே நீ வந்து கஷ்டப்படணும், அடிபடணும், கேவலப்படணும் அப்படிலாம் அவர் பார்க்கறது இல்ல. அவர் நீதியோடு சீக்கிரத்துல உன்னுடைய காரியத்துல அவர் நியாயம் செய்வார். And with righteousness and with short work and speedily, and he will do the work, and he will never allow you to be under difficulties and hard works. தேவன் வந்து மௌனமா இருக்கிற தேவன் அல்ல. Our God is not the Lord keeps silent. ஒரு இடத்துல சொன்னார், நான் மௌனமா இருந்தேன். In one place he said I was in silence. ஆனா இன்னொரு இடத்துல சொல்றார், நான் வெகு காலமா மௌனமா இருந்தேன், இனிமே நான் மௌனமா இருக்க முடியாது. Another place he said that I was silent for a long time, but I will cannot remain silent. நீ உடைக்கப்பட முடியாக மௌனமா இருந்திருப்பார். And to be broken down, and the Lord will keep silent. நீ உருவாக்கப்பட முடியாக மௌனமா இருந்திருப்பார். To be created and molded, the Lord kept silent. தேவ சித்தத்தின்படி மௌனமா இருந்திருப்பார். And according to the will of God, he kept silence. உனக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்க முடியாக மௌனமா இருந்திருப்பார். To teach you some lessons, and he kept silence. ஆனா நீ தோற்று போகிறவாகவோ, நீ சத்துருக்கை கையில விழுகிற மாதிரியோ இருந்தா அவர் சீக்கிரத்துல நியாயம் செய்வார். And to be failed or to be held in the hands of the enemy, and he will never allow, and he will short work and speedily, and he will avenge you. ஆண்டவருக்கு எல்லாமே லேசான காரியம். So everything so easy for God. அதை நீங்க விசுவாசிக்கணும். Must believe that. பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். And it's very easy thing for him to give or bring or burdens. ஆண்டவருக்கு எல்லாமே லேசான காரியம் தான். So everything so easy for God. நமக்கு தான் அது பெரிய மலை மாதிரி இருக்குது. So that's a great mountain for us. செருபாபேலுக்கு முன்னால ஒரு பெரிய மலை நின்னுச்சுங்க. And there was a great mountain stood before Zerubbabel. பெரிய பர்வதமேன்னு அப்படி சொல்றார். And he said, "Oh great mountain." திடீர்னு ஒரு சத்தம் வந்தது. And there was a voice. அந்த மலையை பார்த்து ஒரு சத்தம் வந்தது. And looking at the voice. பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாக கடவாயினா தப்பு நினைஞ்சிருச்சே. அப்படி பிளைன் சைஸ். And oh great mountain, and how great they ought, and you become plain before him. It was made as a plain. உன்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு இந்த காலை வெளியில மலை போல் நிற்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் சமபூமியாக மாற்ற போகிறார். And all the problems in your life stand before you like a mountain, and the Lord will make a plain. ஏசாயா 16:5 சொல்லுகிறது, அவர் துரிதமாய் நீதி செய்கிற தேவன். And 16:5 Isaiah says, and the Lord is speedily, and he makes his work. ஆண்டவருடைய கோர்ட்ல உனக்கு ஜட்ஜ்மென்ட் வரக்கூடாது. And it should not have judgment in the court of the Lord. ஆண்டவருடைய கோர்ட்ல இருந்து சத்துருக்களுக்கு தான் ஜட்ஜ்மென்ட் வரணும். And only from the court of the Lord, and there must be judgment unto the enemies. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜட்ஜ்மென்ட் பரலோகத்துல இருந்து நமக்கு வரக்கூடாது, புறஜாதிகளுக்கு தான் வரணும். And judgment should not come from the court of the Lord to us, but only to the Gentiles. உன்னுடைய காரியம் ஆகுற வரைக்கும் அவர் விடாம கிரியை செய்வார். Until your matter prosper, the Lord without ceasing, he works for you. லேட் ஆகுதுன்னு நீ பயந்துறாத. Do not fear, it is getting late. கால தாமதத்தை குறித்து நீ பயப்படாத. And do not work, the time is delay. மத்தேயு 12:20 சொல்லுகிறது, நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்கும் வரைக்கும் அவர் இளைப்படையாமல் கிரியை செய்கிற தேவன். And 18:20 of Matthew says, until they get the succeed for the judgment, and without ceasing, and he will manifest his work. அவர் விடவே மாட்டார். He will not leave you. அவர் சோர்ந்து போகிற தேவன் அல்ல. And he is not the Lord who faints. அவர் இளைப்படைகிற தேவன் அல்ல. And he is not the Lord who depresses. அவர் இளைப்படையாமல் சோர்ந்து போகாமல் உன்னுடைய காரியத்தை சீக்கிரமா முடிக்கிற வரைக்கும் விடாம போராடுவார். Without getting weak or faint, until your matter gets prosperous, and without ceasing, and he will strive hard, and he will work for you. இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் அவர் இளைப்பார மாட்டார். And he will not take rest until he finish or complete his work. இப்படி முடிஞ்சிருமோ, அப்படி முடிஞ்சிருமோ, அப்படி ஆயிடுமோ, இப்படி ஆயிடுமோலாம் நீ பயப்படாத. Do not fear, will it end this like or that way, or we go this and that. எஸ்தரின்ட காலங்கள்ல அப்படி ஒரு பிரச்சனை இருந்துச்சு. So the times of Esther, there was a problem like this. ஜீவ பாஸ் ஆயிடுச்சு. And the Jew was passed. முத்திரை மோதிரத்துல கையெழுத்து போட்டாச்சு. And they have signed in this. முடிஞ்சு போன ஒரு கேஸ். It was the end of case. சத்துருக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. And all the adversaries and enemies, and they were rejoicing. எஸ்தர்ல வேதம் சொல்லுகிறது. And the Bible says in book of Esther. எஸ்தர் 9:1 சொல்லுகிறது. And that one of Esther says. காரியம் மாறுதலாய் முடிந்தது. And the matter was changed contrary. நம்முடைய தேவன் எல்லாத்தையும் அப்படியே தலைய சுத்த விட்டுருவாரு. And so the Lord will make everyone heads to roll. யார் உனக்கு விரோதமா இருக்கறானோ அவனையே உன் கால்ல வந்து விழ வைப்பாரு. And who is opposed or contrary to you, the Lord will make him to fall in his feet. நம்முடைய விசுவாசி பெத்தேல் ஃபெலோஷிப்ல வொர்க் பண்ணாரு. So our believer, they worked in the fellowship. பெத்தேல் ஃபெலோஷிப்ல. And he worked in Bethel fellowship. நம்முடைய விசுவாசி ஒருத்தர் வேலை செஞ்சாரு. Our believer, he worked there. அவருக்கு மேல உள்ள கோஆர்டினேட்டர் என்ன பண்ணா? And the coordinator above him, what he did? இவன் CPM னு கண்டுபிடிச்சான். ராமநாதபுரம் மாற்றவும் என்னது? தண்ணி இல்லாத ஏரியா. Because Ramnad is a place there is no water. அவர் உடனே சொன்னாரு, என்னை வந்து பார்த்தாரு. And immediately he came and என்னுடைய கோஆர்டினேட்டர் என்னை CPM கண்டுபிடிச்ச உடனே நெஞ்சிட்டான்.
தூக்கிட்டான், என்னை ராம்நாடுக்கு ஆர்டர் கொடுத்துட்டான். My coordinator, when he identified that I am a CPM believer and immediately gave a transfer notice to Ramana. நான் கேட்டா ஆர்டர் கொடுத்துட்டானா? I asked when he gave the ask the இல்ல இல்ல, நோட் ரெக்கமெண்டேஷன் எங்க கொடுத்திருக்கான்? ஹெட்குவார்டர் கொடுத்திருக்கான். No, he made the recommendation note to the headquarters. ஜெவமனோன்னு சொன்னேன். And I said we'll pray for it. என்ன நடந்துச்சு தெரியுமா? You know what happened? இவன் நோட் கொடுத்தது போய் சேரிறதுக்குள்ள அவனுக்கு நோட் வந்துருச்சு, இவனுக்கு ராம்நாடுன்னு. So before he was sending the note and he got the letters that he wanted to transfer to Ramana. அடுத்து ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தா இந்த நோட் அங்க போய் சேரல, அதுக்குள்ள இவரு இப்படி முழிச்சு முழிச்சு பாக்குறான் கோஆர்டினேட்டர், என்ன பண்ணா இந்த ஆளு, நமக்கு என்ன வந்துருச்சு, ராம்நாடு வந்துருச்சு. And within 2 days and this note was not passed and he was blinking and how the transfer came and because he was காரியம் மாறுதலாய் முடியும். And the things will be made contrary. எல்லாரும் கண்களை மூடுங்க. Let us all close our eyes. நீ ஏன் பயப்படுற? Why do you fear? நீ ஏன் கலங்குற? Why do you tremble? நீ ஏன் புலம்புற? And why do you lament? நீ ஏன் பின்வாங்குற? And why do you backslide? நீ ஏன் அவிசுவாசமா பேசுற? And why do you speak unbelievers? உன்னை அழைத்தவர் பெரிய தேவன். The Lord who called you is great God. நீ அதை பத்தியும் கவலைப்படாத. And you don't want to feel about anything. சத்ருவே தன் வாயால் உன்னை புகழுவான். And the enemies will praise you with his mouth. சவுலுக்கும் தாவீதுக்கும் ஆகல. And there is battle between Saul and David. சவுல் தாவீதை விரட்டு விரட்டுனு விரட்டறான். And Saul was chasing David like anything. ஒரு கட்டம் வந்த பொழுது when one town came, சவுல் தாவீதை பார்த்து என்ன சொன்னான் தெரியுமா? And what you the Saul looked at David and said, என் குமாரனே நீ பெரிய காரியங்களை செய்வாயினா. And my son and thou shalt do the great things. உன் சத்ருவே உன்னை புகழ்வான். And your enemy will praise you. நம்முடைய தேவனை மகிமையான காரியங்களை செய்கிறவர், அதிசயமான காரியங்களை செய்கிறவர், ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்கிறவர். அப்படி விசுவாசிக்கிறவங்க கண்களை மூடி முழங்கால் போடுங்க. They that believe my God is well able to glorious things for me, marvelous things and unsearchable things, and close your eyes and bend your knees. நான் ஆராதிக்கிற தேவன் கிரகிக்க கூடாத காரியங்களை செய்கிறவர்னு விசுவாசிக்கிறவங்க கண்களை மூடுங்க. They that believe the Lord that I worship and he is well able to do things which great things which I cannot comprehend. நீ மண்ணையோ கல்லையோ வணங்கல. And you are not worshiping the sand or idol or stone. நீ ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற தேவன். You are worshiping the living God. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரான்னு சொன்னா ஆம் என்று நீ சொல்ல வேண்டும். And when he says that the Lord will deliver you with answers, then you must tell that yes to it. உன் காரியம் எதுவா இருந்தாலும் பயப்படாத. And whatever the matter is, it may be, you should not fear. ஒருவேளை நீ தப்பே பண்ணிருக்கலாங்க. Or sometimes you have committed mistake. நீ புத்தியினத்துல நடந்திருக்கும். Or you may happen unwisely. அறிவினத்துல நடந்திருக்கும். Or because of foolishness. இல்ல துணிகரத்துல நீ செஞ்சிட்டுப. Or presumptuously you have done the matters. இப்ப கர்த்தருடைய சந்நிதியில அதை சொல்லு. Now you confess in the presence of God. ஒரு 5 நிமிஷம் டைம் தருவேன். I give you 5 minutes time. எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் போடுங்க. Let us all close our eyes and bend our knees. இந்த ஆராதனைக்கு பிறகு உன் காரியத்துக்காக நீ துக்கப்படக்கூடாது. இந்த ஆராதனையில இந்த 5 நிமிஷத்துல உன் அக்கவுண்ட்டை நீ க்ளோஸ் பண்ணு. After this worship time and you should not worry about your matters and you have to close your account within the 5 minutes. ஆண்டவரை சும இறுகி பிடி கால. And you have to tightly hold on the feet of the Lord. அவர் உன்னை விட்டு கிராஸ் பண்ணி அடுத்த விசுவாசியிட்ட ஊழியக்காரன்ட்ட போக கூடாது. And he should not cross you and should not cross out the other servant of God and believer. உன் பக்கத்துல நிப்பாட்டு. And make him to stand by your side. நான் சொல்ற வரைக்கும் கேளுங்க ஆண்டவரேன்னு சொல்லு. And you tell him till I tell you, you must hear my petitions. என் சரீரத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்கு. I have many problems in my body. என் மனசுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு. I have problems in my mind. என் பிள்ளைகளுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு. My children are having many problems. என் தொழில்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கு. I have many problems in my business. என் வீட்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கு. I have many problems in my house. என்னுடைய கையின் பிரயாசத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்கு. I have many troubles and problems in the labor of my hands. என் குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்கு. I have many problems in my family. என்ன சுத்தி இவ்வளவு காரியங்கள் இருக்கு. And many problems are surrounding me, surrounding me. என் ஊழியத்துல இவ்வளவு காரியங்கள் இருக்கு. And there are many problems in my ministry. எல்லாவற்றையும் மிஸ்பாவில தேவ சந்நிதியில சொன்ன மாதிரி நான் இப்ப சொல்லிறேன். And I am telling all the matters and how he informed in the Mispa in the presence of God. என் பகுதியில தப்பு இருக்கறதெல்லாம் நான் ஒத்துக்கறேன். So I have accepted and agreed on all the mistakes on my part. என்னுடைய புத்தியினத்தெல்லாம் உம்முடைய கையில ஒப்பு கொடுக்கறேன். And I deliver all my foolishness in your hands. எல்லாத்தையும் எரேமியாவை போல உங்க மேல சாட்டிட்டேன். And I have everything that I do and how Jeremiah meant to you. யோபு சொல்றது மாதிரி, ஏசாயா சொல்ற மாதிரி, என் காரியத்தை எல்லாம் உங்க மேல போட்டுக்கோங்க. And how Job says and Isaiah says and I mean all my mates and to you. நெகேமியா போல ஜெபிக்கிறேன். I pray like Nehemiah. இன்னைக்கு நான் கர்த்தருடைய சந்நிதியில சொல்றதெல்லாம் எனக்கு கிளியர் பண்ணி தாங்க. Actually whatever I tell in the presence of God and make clear to me. நீங்க நீதியோடு கிரியை செய்கிறவர்னு சொல்லி இருக்கீங்க. And you say that and you will work with righteousness. சீக்கிரத்தில் நியாயம் செய்வேன் சொல்லி இருக்கீங்க. And you say and speedily and you will make an avenge for me. துரிதமாய் கிரியை செய்வேன் சொல்லி இருக்கீங்க. And you said that swiftly you will work for me. எல்லாமே உமக்கு லேசான காரியம் சொல்லி இருக்கீங்க. And you said everything is easy for you. எனக்கு ஜெயம் கொடுக்கிற வரைக்கும் நீங்க சோர்ந்து போக மாட்டேன்னு சொல்லி இருக்கீங்க. You said that you will not drop me until you give victory to me. நான் உம்மை பெரிய காரியம் செய்யும் தேவனாய் விசுவாசிக்கிறேன். ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்கிறேன் என்று விசுவாசிக்கிறேன்.
பயங்கரமான காரியங்களை செய்கிறவர் என்று விசுவாசிக்கிறேன். I believe that you will do a terrible things for me. கிரகிக்க கூடாத காரியங்களை செய்கிறவர் என்று விசுவாசிக்கிறேன். I believe that you will do great things that I cannot comprehend. அதிசயமான காரியங்களை செய்கிறவர் என்று விசுவாசிக்கிறேன். I believe that you will do marvelous things. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். உன்னுடைய காரியத்தை அப்படியே சொல்லிடு. நல்ல வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க. உங்க பிரச்சனை பக்கத்துல இருக்கிறவங்க கேட்கறத பத்தி கவலைப்படாத. உன் காரியத்தை அப்படியே வெளியரங்கமா தேவனிடத்துல சொல்லிடு. புதியவங்க பழையவங்க ஊழியக்காரங்க எல்லாரும் உங்க காரியத்தை சொல்லிடு. வாயை திறந்து வெளியே சொல்லிடு. I give you 5 minutes time, all the believers, all the new and new souls, and you must make all your matters known unto him. இந்த இடத்தில் பண்ணப்படுகிற விண்ணப்பங்களுக்கு தேவனுடைய கண்கள் திறந்திருக்கிறது, தேவனுடைய செவிகள் திறந்திருக்கிறது. And the eyes of the Lord and ears of the Lord are open unto the petition that make known unto him in this place. இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், நீ முழங்கால் நின்னு சொல்ற காரியம் உனக்கு 100% சக்சஸ் ஆக போகுது.